ஹலோ கேமர்ஸ், வெல்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு டிடிஜி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் ஒரு கன்க்ளூஷனை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த வீடியோ எதை பற்றினா, நான் ஒரு ஃப்ரீ ஃபயர் யூஸர், ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு 8 வகையாக சம்பாதிக்கலாம் ஃப்ரீ ஃபயரை வச்சு. அதாவது ஃப்ரீ ஃபயர் ஓனர் என்ன சம்பாதிக்கிறாரு, நான் அதில் பேச வரலை. நம்ம ஃப்ரீ ஃபயர் யூஸர், ஸோ நான் இந்த ஃப்ரீ ஃபயர் யூஸர் மூலம், அதாவது நான் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறது மூலமாக நான் ஒரு 8 வழியாக சம்பாதிக்கலாம். என்னென்ன வழின்னு நான் சொல்கிறேன், முடிஞ்சாத வழியில் நீங்களும் சம்பாதிங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நான் ஒரு 8 வகை, ஆக்சுவலாக நான் ஒரு 10-11 வகை யோசித்தேன். அதில் 8 வகை மட்டும் தான் இங்கே சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மீதி 3 வகை, அதாவது நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். அதாவது என்ன வகையை நான் மிஸ் பண்ணுறனோ அந்த வகையை. ஓகே, ஸோ அதாவது டவுன்லேருந்து போயிடலாம். 8th பொசிஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இன்ஸ்டாகிராமில் மீம் பேஜோ ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அதாவது ஃப்ரீ ஃபயர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலமாக ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, அது மூலமாக பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, இப்போது உங்களுக்கு ஒரு 100K ஃபாலோவர்ஸ் வந்துச்சு இன்ஸ்டாவில், இந்த மாதிரி மீம் பேஜை வச்சோ இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வச்சோ அப்படின்னா, அந்த 100K யாரோ ஒரு ஹெர்பல் கம்பெனி, இப்போ எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சோப்பு கம்பெனி வந்து மிட்ரேஞ்ச் சோப்பு கம்பெனி, இந்த சோப்பு யூஸ் பண்ண சொல்லுங்கள் ஃபாலோவர்ஸ் அப்படின்னா, நீங்கள் அது மூலமாக ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெவென்யூ வரும், அதாவது ப்ரொமோஷன் ரெவென்யூ வரும். ஸோ இது வந்து 8th பொசிஷனில் வச்சுருக்கேன் நான். இந்த பொசிஷன் வந்து கன்ஃபார்ம் கிடையாது, பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பொசிஷன் தான். ஸோ 7th பொசிஷன் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெக்கவர், அதாவது ஒரு ஐடியா ரெக்கவர் பண்ணுறது மூலமாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சார்ஜ் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு ரெக்கவரி தெரியணும், அதுக்கு ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரியணும். நம்மளும் ரெக்கவர் பண்ணிகிட்ருக்கோம், இந்த பிஸ்னஸை நம்மளும் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இன்ஸ்டா இருக்குது, இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெக்கவர் பண்ணித்தரேன் ஐடி. ஸோ ஐடி ஹேக் ஆகியிருந்தாலோ இல்லை செக்யூர் அக்கௌண்ட்டில் விழுந்திருந்தாலோ நம்ம எடுத்து தந்துட்ருக்கோம். அதே மாதிரி எப்படி எடுத்து தரத்தும் சொல்கிறோம். உங்களுக்கு வேணும்னாலும் இன்ஸ்டாவில் கேளுங்கள், நம்ம அதுவும் சொல்லித்தரோம். ஸோ அடுத்தது வந்து 6th. 6th என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோர்னமெண்ட். இப்போ நான் டோர்னமெண்ட்டுன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன், என்ட்ரி ஃபீஸை வச்சு கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு பிஸ்னஸ். ஸோ எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம இதில் நான் டிஸ்கஸ் பண்ணுற 8 வகையில் உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் வரும் அப்படின்றத மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதாவது ப்ரொமோஷன், 8th வந்து ப்ரொமோஷன் மூலமாக உங்களுக்கு ரெவென்யூ வரும், 7th வந்து ரெக்கவரி சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் சார்ஜ் வாங்கிக்கலாம். 6th வந்து இப்போ டோர்னமெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ டோர்னமெண்ட் ஃபீஸ் அப்படின்ட்டு டோர்னமெண்ட் ஃபீஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5th விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறது. அதாவது ஃப்ரீ ஃபயர் யூஸர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஆப்ஸில் ஆட்ஸ் ரன் ஆச்சுன்னா அப்படின்னா, நீங்கள் வந்து மேபி அந்த ஆட்ஸ் மூலமாக ரெவென்யூ ஏர்ன் பண்ணலாம். இது வந்து ஆப்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வெப்சைட்டுன்னு சொல்லலாம். இப்போ அடுத்த வர அப்டேட்டை வந்து நான் என் வெப்சைட்டில் அப்டேட் பண்ண போகிறேன், அதாவது வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிவிட்டேன், வந்து ரெகுலராக செக் பண்ணுறாங்க, அப்போ நான் வந்து ஆட்ஸ் ஷோ ஆகுது அப்படின்னா, அந்த ஆட்ஸ் மூலமாக உங்களுக்கு ரெவென்யூ ஏர்ன் ஆகும். ஸோ இதுக்கு உங்களோட வெப்சைட்டோ உங்களோட ஆப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மூலமாகவும் நீங்கள் ரெவென்யூ ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒரு 3-4 வகை சொல்லிட்டேன். ஸோ டாப், இல்லை 4th பொசிஷன் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். 4th என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் சேனல். ஃப்ரீ ஃபயர் யூடியூப் சேனல் வச்சுட்டுருக்கிறது மூலமாக ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ப்ரொமோஷனு, ஸோ இது மூலமாகவும் நீங்கள் ரெவென்யூவை ஏர்ன் பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது top 3 தான். ஸோ நான் ஒன்று அடிஷ்னலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது இப்போது மொத்தம் 5 சொல்லி கொடுத்துட்டேன், அதை பாட்டம்லேருந்து 8, 7, 6, 5, 4 இந்ததையும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். திரும்ப சொல்கிற பாருங்க, 8th வந்து மீம் பேஜோ, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இன்ஸ்டாகிராமில் வச்சுட்டுருக்கிறது. ஸோ அது மூலமாக ப்ரொமோஷன் ஏர்ன் பண்ணலாம். ஏழாவது வந்து ரெவென்யூ சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஏர்ன் பண்ணலாம். அதாவது எப்படி சொல்கிறது, ரெவென்யூ சார்ஜ்னால் ரெக்கவர் பண்ணித்தரேன், அதுக்கு சார்ஜ் இவ்வளோ அப்படின்ற மாதிரி வச்சும் பண்ணலாம். 6th வந்து டோர்னமெண்ட் என்ட்ரி ஃபீஸ் மூலமாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டை. 5th வந்து ஆப்ஸ் ஆர் வெப்சைட்ஸ். ஸோ ஆப்ஸ் ஆர் வெப்சைட்ஸ் வச்சுருக்கேன், அதில் ஆட் ரெவென்யூ வரும். 4th யூடியூப்பை வச்சு ஏன் பண்ணலாம், அதாவது யூடியூப் ஏன் பண்ணுறது எப்படி, நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் வேணால் அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, யூடியூபோட சாதா அந்த மானிட்டைசேஷன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் தான். ஸோ top 3 போகலாம் வாங்க. 3rd பொசிஷனில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் அப். இப்போ எப்படி சொல்கிறது, பல இடத்துல இது தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு டாப் அப் பண்ண தெரியல.
ஸோ அவங்களுக்கு எப்படி டாப்அப் பண்ணுறாங்க அப்படின்னா, 80 ரூபா டாப்அப் 100 ரூபா, அதாவது 80 ரூபாய்க்கு 100 டைம் எடுத்துறாங்களே அது வந்து 100 ரூபான்னு வெளியே டாப்அப் பண்ணுறாங்க. வெளிலனா எங்கேயும் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச ரீசார்ஜஸ் கடையில் தான். ரீசார்ஜஸ் கடைனா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஃபோன்பே கூகுள் பே ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, ஸோ அது மூலமாக அவங்க ரீசார்ஜ் பண்ணுறாங்க. பட் 18 கிட்ட மோஸ்ட்லி நிறைய பேர்கிட்ட கிடையாது கூகுள் பே ஃபோன்பேவோ. ஸோ அதனால் அங்கே போயிட்டு 20 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி எப்படி சொல்கிறது, 80 ரூபா டாப்அப் 100 ரூபான்னு அங்கே பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு பிஸ்னஸ் தான், உங்களுக்கு வேணால் அந்த பிஸ்னஸும் நீங்கள் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணுங்கன்றதுக்காக சொல்லலை, இப்படிப்பட்ட பிஸ்னஸ்லாம் இருக்குன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, டாப் 2க்குள்ளே போயிடலாம். டாப் 2 என்னடா, டாப் இந்த டாப் 2 தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேபி இதில் டாப் 2ல ஒன்று உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ டாப் 2 செகண்ட் பொசிஷனில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிட்டீங்கன்னா, ரேங்க் புஷ். ரேங்க் புஷ்ன்ற இடத்துல வந்து நிறைய மணி பொருளுது. இப்போ எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு நான் கிராண்ட் மாஸ்டர் அடித்து தரேன் அப்படின்றது, அதுக்கு வந்து நிறைய பேர் முன் வர மாட்டாங்க. பட் உங்களுக்கு இறங்கின அன்றைக்கே நான் ஹீரோயிக்கில் ஸ்டார் அடித்து தரேன், என்னால் முடியும், நான் வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போது இன்றைக்கி ரேங்க் சீசன் முடியுதுன்னா, இன்றைக்கே நீங்கள் ஹீரோயிக்கில் 5 ஸ்டார் இருக்கீங்க, இல்லை ஹீரோயிக்கில் 2 ஸ்டார் இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களால் அடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதை அடித்து தர்றதுக்கோசம் ஒரு ஆளை வச்சு பண்ணுறது, ஸோ அதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ டாப் 1ல அஃப்கோர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஐடிசி ஃப்ரீ ஃபயரை ஐடி விற்கிறது மூலமாகவோ, இல்லை ஐடியை வாங்கி கொடுக்கறது மூலமாகவோ அது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு நிறைய பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம். எப்படி சொல்கிறதுனா, டோர்னமெண்ட் நம்ம நடத்திருக்கோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம், ரெக்கவரி பண்ணி தந்துட்டுருக்கோம். ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் கிடையாது நம்மளுக்கு மோஸ்ட்லி, யூடியூப் இருக்குது, டாப்அப் பண்ணி அந்தளவுக்கு கொடுக்குறதில்ல. பட் ஓரளவுக்கு கேட்டால் பண்ணுவோம். ரேங்க் புஷ் மட்டும்தான் நம்ம பண்ணுறதில்ல. மற்ற இதில் 8 பிஸ்னஸில் நான் சொன்னதில் 7 பிஸ்னஸ், அதாவது 6 பிஸ்னஸ் நான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா என்னையும் காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழ் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி நம்மளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாண்டா, சும்மா விளையாடி டைம் வேஸ்ட் பண்ணுறத விட இது ஒரு பெஸ்ட் வேவ்னு நான் சொல்லுவேன். மெயின் பிஸ்னஸ் இந்த டீச்சிங் பிஸ்னஸ், அதாவது எப்படி சொல்கிறது, ஃப்ரீ ஃபயரில் ஒன் டாப் அடிக்கிறது எப்படி அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்தோம், நிறைய பேர் வாங்குறாங்க. இதுதான் போனஸ் டிப்பு. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் யாருக்குன்னா சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தோம், ரெவன்யூ ஏர்ன் பண்ணுங்கள். அதாவது நான் சொல்ல வந்த டிப்ஸை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே சொல்லிட்டேன். இது மூலமாக நீங்கள் பயனடையத்தோ பயனடையாத்தோ உங்கள் இஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு கரை ஏறி வந்துடுங்க, ஃப்ரீ ஃபயரில் கேம் பிளேன்ற டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான் கைஸ், இதை தான் சொல்ல வந்தேன் இந்த வீடியோவில். சொல்லிவிட்டேன், பாய் பாய்.